குருப்பியோ நமக ஆன்மீகே. நாம் தற்போது சீதாராம சரிதம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ராமரும் லக்ஷ்மணனும் கரணை கொண்டாங்க. அப்புறம் சூர்ப்பு நகையோட மூக்க அறுத்தாங்க. இந்த சங்கதிகள்லாம் வந்து அகம்பனன்னு ஒருத்தன் வந்து நேர இலங்கைக்கு போய் ராவணங்கிட்ட வந்து, ஐயா இத மாதிரி சூர்பனகையுடைய உங்க சகோதரியோட மூக்க அறத்துட்டாங்க, மேலும் வந்து கரண்ட சகோதரனையும் கொண்டுட்டாங்க, யார் அது செஞ்சது, அவங்க என்ன இந்திரனுக்கு வேண்டப்பட்டவங்களா இல்ல விஷ்ணுக்கு வேண்டப்பட்டவங்களான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இல்ல இவங்க வந்து தசரத சக்கரவர்த்தியோட குமாரர்கள், ரொம்ப வீரமா சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவல் என்ன, அவனை ஜெயிக்க முடியாது அவ்வளோ வீரங்க அவங்க, என்ன அப்படி சொல்றீன்னு ராவணன் கேட்கிறார். ஆமா, இவங்க சண்டை போடுறத பார்க்கும்போது அப்படியே நேர ஆகாசத்திலேருந்து தேவர்கள் போடுற மாதிரி இருக்குது. ஆகவே இவங்களை எப்படி நீங்க சொல்லணும்னா, அவன் ஒரு சொல்றான் இது மாதிரி இருக்கு, அவங்க வந்து அவங்க மனைவி மேல உயிரை வச்சிருக்காரு ஸ்ரீராமச்சந்திரன், அவங்க மனைவி சீதா இருக்காங்க, அவங்க பேர்ல உயிரை வச்சிருக்காரு. நம்ம சீதா தேவிய வந்து நீங்க அவர்கிட்டேந்து பிரிச்சுட்டா சீக்கிரம் அவரு அந்த மன வருத்தத்திலே செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னான். யாரு, அகம்பனன் சொன்னான். சரி, இதுவும் சரியாதான் இருக்கு, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவேறு கழுதைகள் பூட்டிய தேரை எடுத்துட்டு புறப்பட்டான். புறப்படும் போது வழியில மாரீசன் மாமன் அவன் பார்த்தான். எங்க புறப்பீங்கன்னு கேட்டான். இந்த மாதிரி என்னோட சகோதரி சூர்பனையோட மூக்க அறுத்துட்டான், கரணியை கொண்டுட்டான், அவங்கள வந்து பார்த்து அவன் ஒண்ணு அவனை கொண்ணுன்னும் இல்ல அவனுடைய மனைவியை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னான். மாரீசன் சொன்னான், ஐயோ உனக்கு தகவல் தெரியாது, அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு முறை விஸ்வாமித்திரர் வந்து யாகம் பண்ணாரு, யாகம் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணாரு, தசரத சக்கரவர்த்தி கிட்டேந்து இந்த ராம லக்ஷ்மணர்களை கேட்டாரு, நாங்க வந்து அந்த யாகத்தை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணி நானும் என்னோட சகோதரன் சுபாசுவும் அந்த யாகத்தில் அவங்க ஆகுதி கொடுக்கும்போது மாமிசத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை தடுத்துருக்கு பண்ணோம். அப்போ என்ன பண்ணார் இந்த ஸ்ரீராமச்சந்திரன், என்ன பண்ணார், சுபாசுவை ஒரே அம்பல கொண்டுட்டாரு. நான் வந்து உயிர் பிழைச்சா போதும்னு அவரை நாடும்போது அவரை வந்து ஒரு அம்பு எடுத்து விட்டாரு, 100 யோஜனை தூரம் தள்ளி வந்து விட்டுது, அவ்வளோ பெரிய வீரன் அவன், அதனால நீ வந்து திரும்பி போறது தான் நல்லதுன்னு சொல்லி மாரீசன் ராவணன் கிட்ட சொன்ன உடனே ராவணன் திரும்பி போனான். மீதியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராம் 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 ராம்.